காரைக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கண்டதேவி சுவர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சதாசிவம் இணைகிறார். சதாசிவம், விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே உள்ள கண்டதேவி அருள்மிகு சுவர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் ஆணி திருவிழா இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட இந்து சமய அறநிலையத்தில் உள்ள இந்த கோவில் பல ஆண்டுகளாக தேரோட்டத்தில் இரு தரப்பினிடையே இருந்த பிரச்சனை காரணமாக தடைப்பட்டு வந்தது. மேலும் கோவில் திருப்பணிகள் மற்றும் தேர் புதிய தேர் செய்தல் இந்த காரணங்களால் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இந்த தேரோட்டமானது மிக விமரிசையாக பல போலீஸ் பாதுகாப்புடன் தேரோட்டம் வந்து தொடர்ந்து இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 6:55 தேர் வரம் பிடிக்கப்பட்டு 4 வீதிகளில் இப்பொழுது தேர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தென்மண்டல IG கண்ணன் அவர்களுடைய தலைமையில் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், சிவகங்கை சமஸ்தானம் ராணிவர்கள், அமைச்சர் பெரியகருப்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பொதுமக்கள் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த தேரோட்டமானது தற்பொழுது மிக அமைதியாக நடைபெற்று வருகிறது. இதனால் 17 ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த தேரோட்ட நிகழ்ச்சி பொதுமக்கள் சுற்றி தேரை சுற்றி நின்று பாதுகாப்பு பலத்த மகிழ்ச்சியுடன் தேரோட்டத்தை கண்டு ரசித்து வருகின்றனர். தேர் இழுப்பதற்காக 4 நாடுகளைச் சேர்ந்த இரவுச்சேரி, செம்பன்மாரி, தென்னிலை, உஜ்ஜலை ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்த 500 நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் தற்போது தேரை இழுத்து வருகிறார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி தேரோட்டமானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.